அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 6, 8, 12 தசைகள் அதிபதிகள் வாழ்நாள் முழுக்க எப்படிப்பட்ட காரகத்துவங்கள், எப்படிப்பட்ட தன்மைகளை செய்வார்கள் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. இதுலேயும் நிறைய ஒரு சந்தேக வீடியோக்கள் போட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு பார்த்த ஒரு நல்ல ஒரு ஜாதகம், அதாவது வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட 60-70 வயது வரைக்கும், 67-68 வயது வரைக்கும் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட, 8ஆம் இடத்தோடு 12ஆம் இடத்தோடு 6, 8, 12ஆகவே இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படிப்பட்ட நிலையில நடக்கும். வாழ்க்கையில் 33 வயது வரை எந்தவித சுகத்தையும் அனுபவிக்க முடியாத, லைஃப்ல செட்டில் ஆகாத ஜாதகம் எடுத்தவொன்னே ப்ரெடிக்ஷன், இன்னும் உங்களுக்கு திருமணம் ஆகல. ஆமாம் ஐயா, ஏனென்றால் ராசிக்கு, ஏன்னா நான் லைவ்லயே சொல்றேன், ராசிக்கு 8 திரையில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்க. ராசிக்கு 8 செவ்வாய், லக்னத்திற்கு 7 சனி. இந்த ராசிக்கு 7, 8 இரண்டிலுமே ஒரு அமைப்புல சுபத்துவமே இல்லை. சுபத்துவமே இல்லாத நிலையில் ராசிக்கு 7, 8ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய இந்த சனி செவ்வாய் உங்களுக்கு 33 வயசு வரைக்கும் வாழ்க்கையை செட்டில் ஆகாது. தவிர கடந்த காலத்தில் நடந்த குருதசை உங்களை சுத்தமாக, குருதசையும் சனி தசையும் இன்னை வரைக்கும் 6-8 தசை, கடகலக்கணத்திற்கு ஒரு மாதிரியான நிலைமையில் குருதசையும் சனிதசையும் வரக்கூடாது. உங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் இன்னும் ஒரு ப்ரெடிக்ஷனை சொன்னேன், உங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் சுக்கரன் தான் அதிக சுபத்துவம். 7ஆம் அதாவது களத்திற காரகனாகிய சுக்கரன் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறார். ஆனால் என்னுடைய சுபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் குருதசை உங்களுக்கு நடந்ததுனால நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க. ஜென்மத்தில் திக்பல அமைப்பில் புதன் இருக்கிறார். அவயோக திசைகள் வாழ்நாளில் மிக முக்கியமான பருவங்களில் கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுக்கவே நடக்கிறதுனால என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் படிச்சிருக்க முடியாது. ஐயா, வாழ்நாள் முழுக்க எனக்கு 6-8, 12 தசையாகவே வருதே, நல்லாவே இல்லையா? நான் சாப்பாட்டு கஷ்டப்பட்டீங்களான்னு கேட்டேன். இல்லையா? தாய் தப்பா அமைப்பு சப்போர்ட்டிவாக இருக்குல்ல? ஆமாம். அம்மா உங்களுக்கு தெய்வம் தானே? ஆமாம். இத்தனைக்கும் சூரியன் சந்திரனை சனி பார்க்குது. சூரியனையும் சந்திரனையும் சனி பார்த்து 4, 9 சனி பார்க்கிறார். அந்த சனி சுபத்துவமாகவே இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை விளக்கிறதுக்காக எடுத்தேன். நியாயப்படி பார்த்தா ஒரு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்? நான் என்னுடைய ஃபாலோயர், என்னுடைய மாணவர் எப்படி பண்ணுவீங்க? ஐயா சொல்லியிருக்கிறாரு சூரியனையும் சந்திரனையும் சனி பார்க்கக்கூடாது, 4, 9 சனி பார்க்கக்கூடாது. ஐயா அம்மா அப்பாவே உங்களுக்கு இல்லையா? அம்மா அப்பாவோட சண்டையா, அப்பாவோட சண்டையா அப்படி போகும்? நான் தாய் தேவன் சாப்பிட்டுல நல்லா தானே இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அம்மாவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டுங்க என்னார். அதான் உண்மை. இங்கே என்ன நடக்குது, ஏன் இந்த ஆதிபத்திய காரகத்தை உங்கள் அமைப்புகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜாதகத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இங்கே 9ஆம் பாவகம் சனியின் பார்வையில் இருக்கிறது. 9ஆம் பாவகாதிபதி கூடுதல் சுபத்துவத்தோடு சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். 4ஆம் பாவகாதிபதி குருவோடு சேர, 9ஆம் பாவகாதிபதி சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். பாயிண்ட் வருதா? 4ஆம் பாவகாதிபதி சுக்கரனோடு சேர, குருவோடு சேர, 9ஆம் பாவகாதிபதி சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். இருவரும் சுபத்துவமாக இருக்கிறார்கள். தாய் தந்தை உயிருக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது. 4ஆம் பாவகத்தில் வளர்பிறை சந்திரன் திக்பலமாக இருக்கிறார். லக்னாதிபதியை திக்பலமாக இருக்கிறார். லக்னாதிபதியை திக்பலமாக இருந்தால் சாப்பிட்றது, வளர்பிறை சந்திரனாகி திக்பலமாக இருந்தால் சாப்பாடு துணிமணியில் பிரச்சனையே இருக்காது. நீங்கள் தான் சோம்பேறின்னு. ஆமாங்கய்யா, சனிதசை வந்தவன் எனக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. குருதசை வரைக்கும் நல்லாவே இருந்தேன், ஆனால் குருதசை ராகபுக்தியிலிருந்தே டல் ஆகிட்டேன். இதான உண்மை. குருதசை ராகபுக்தியில் 6-6, இதைத்தான் அவர் கேட்ட 6-8-12 செய்யும்னே. எப்படி 6-8-12 வருது? ஆறாம் அதிபதியாக ராகு இருந்தாலும் குருவின் அமைப்பில் இருந்ததுனால 8 வயது வரைக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடக்கலை. அதனை அடுத்து 24 வயது வரைக்கும் சுபத்துவமான குருதசை. 6ஆம் வீட்டை பார்த்து குரு வரவே கூடாதுன்னு சொல்லுவேன், ஆனால் சுக்கரனோடு சேர்ந்து அவர் சுபத்துவம். 6ஆம் எப்போவுமே அந்த சுபத்துவ பாபத்துவத்தை கணக்கிட்டு கொண்டு தான் நீங்கள் காரக ஆதிபத்தியங்களை கணக்கிட்டு கொண்டு என்ன திசையில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இங்கே 6ஆம் அதிபதி தசை அவரை கடனாக்கலை, நோயாக்கலை. ஏன்னா சுபத்துவம், குருவின் சுபத்துவம், சுக்கரனால் கிடைக்கக்கூடிய சுபத்துவம். சுபத்துவத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாரு,